ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தி கர்ஸ் ஆஃப் பிரிட்ஜ் ஹாலோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். 2022 ரிலீஸ் ஆன தி கர்ஸ் ஆஃப் பிரிட்ஜ் ஹாலோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, அவரோட பொண்ணு அண்ட் அவரோட ஒய்ஃப் இவங்க மூணு பேருமே படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே புரூக்ளின் சிட்டில இருந்து ஷிஃப்ட் ஆகி பிரிட்ஜ் ஹாலோ அப்படின்ற ஒரு சிட்டிக்கு போறாங்க. அங்க போறது நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் இவங்க அந்த டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. இப்போ இவங்க ஷிஃப்ட் ஆகி ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அந்த வீட்டுல ஆல்ரெடி ஹாரிதோன் அப்படின்ற ஒரு லேடி வாழ்ந்திருப்பாங்க. அவங்க வந்து இப்போ இறந்துட்டு இருப்பாங்க. கடைசியில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த டெவில்ஸ் எல்லாத்தையும் அழிச்சாங்க, அதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய சினிமாட்டோகிராபி ரொம்பவே குவாலிட்டியா, படத்துல காமிச்சிருக்க விஷுவல்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே கலர்ஃபுல்லா சூப்பரா காமிச்சிருக்காங்க. சோ இந்த படத்துடைய சினிமாட்டோகிராபி டாப் நாச்சா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய காமெடி சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருந்தது. படத்துல வரக்கூடிய நம்ம ஹீரோ நிறைய இடங்கள்ல படத்துல காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் நீங்க இந்த படத்துல பாருங்க, செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு காமெடியும் வேற லெவலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ இந்த படத்துல வரக்கூடிய காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல வரக்கூடிய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பா இந்த படத்துல ராட்சச சிலந்தி எல்லாம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் விஷுவல் வைஸ் அவ்வளவு நல்லாவே நமக்கு படத்துல காமிச்சிருந்தாங்க. சோ இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபேண்டசி எல்லாமே வேற லெவலா இருந்துச்சு. இந்த படம் ரொம்ப ரொம்ப சின்ன படம் தான், வெறும் 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்துல ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா இவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பெருசா நமக்கு எந்த ஒரு இடத்துலயும் போரே அடிக்கல. ஒரு படத்துக்கு முக்கியமான விஷயமே படம் போர் அடிக்காம போகணும். சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துல எந்த ஒரு இடத்துலயும் நமக்கு போரே அடிக்கல. படத்தோட ஸ்கிரீன் பிளேவை பயங்கர எங்கேஜிங்கா சூப்பரா இவங்க கொண்டு போயிருக்காங்க. சோ ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபேமிலியோட சேர்ந்து இந்த வீக்கெண்ட்ல ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். சூப்பரான ஒரு காமெடி அட்வென்ச்சர் மூவி இந்த படம். இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சோ பாக்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்ல. சோ தாராளமா நீங்க இந்த படத்தை உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.3 out of 10. நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா? அப்படி பாத்திருந்தா இந்த படத்தை பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட அடுத்த வீடியோல பாக்கலாம். பை கைஸ்.